ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஓசோன் படை தொடர்பாகவும் இந்த ஓசோன் படை தேய்வு பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த ஓசோன் படையானது ஒரு முக்கிய படையாக காணப்படுகின்றது. இதனுடைய முக்கிய தொழிற்பாடு சூரியனில் இருந்து வருகின்ற கதிர்வீசலில் புறவுறா கதிர்களை உறிஞ்சுகின்ற தன்மை. இதனால் புவி மேற்பரப்பில் உயிரினங்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த ஓசோன் படை ஒரு அவசியமானதாக காணப்படுது. இது வளிமண்டலத்தில் 10-50 கிலோமீட்டர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதனால் புற ஊதா கதிர்களினுடைய தாக்கத்தை இது கட்டுப்படுத்துகின்றது. இந்த புற ஊதா கதிர்கள் பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற போது, இந்த யூவி கதிர்கள் புவியினுடைய உயிரினங்களுக்கு பெரும் தீங்கினை விளைவிப்பதாக காணப்படுது. வளிமண்டலத்தில் 35 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த கதிர்கள் ஓசோன் படையின் மூலம் உறிஞ்சக்கூடியவையாக இருக்குது. ஓசோன் படை அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அந்த வகையில் ஓசோன் படை அழிவடைவதற்கான இயற்கை காரணிகளை அவதானிக்கின்ற போது எரிமலை கக்குகையினை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். எரிமலை கக்குகை மூலம் 1.5% ஓசோன் படை அழிவடையுது. எரிமலை வெடிக்கின்ற போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் போன்றன வெளியேறுது. இப்படி இது வெளியேறிய ஓசோன் படையின் அழிவை மேலும் தூண்டுவிக்குது. அடுத்து ஓசோன் படையின் அழிவுக்குரிய காரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது மனித செயற்பாடுகள், குறிப்பாக குளோரின் புரோமின் அடங்கிய பதார்த்தங்கள் வளிமண்டல பரப்பில் வெளியிடப்படுகிறது. இவ்வாறு வெளியிடப்படுறதால ஓசோன் படை 75-85% அழிவுக்கு உள்ளாகுது. இது மட்டுமல்லாமல் குளோரோஃப்ளோரோ கார்பன் பாவனை இன்று அதிகமாக இருக்குது. குறிப்பாக குளிரூட்டிகள், வழி சீராக்கிகள் என்பவற்றுக்காக இந்த வாயு அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இவ்வாயு படைமண்டலத்தினால் உறிஞ்சப்படுற ஒரு வாயுவாக இருக்கின்றது. இதனால் ஓசோன் படை அழிவடைய வழிவகுக்குது. குளோரோஃப்ளோரோ கார்பன் வளிமண்டலத்தில் 200-100 ஆண்டுகள் நிலத்து நீக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இந்த ஓசோன் படை இப்படி தேயறதால என்னென்ன பாதிப்புகள் என்று பார்ப்போம். ஒன்று வந்து பிளாந்தன்கள் அழிவடையுது. சமுத்திர உணவு சங்கிலியின் அடிப்படையில் அடிமண்டலத்தில் காணப்படுகின்ற பிளாந்தன் உணவுகள், இந்த பிளாந்தன் உணவினை பொறுத்த வரைக்கும் இது உணவு சங்கிலிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. 1994 குறிப்பாக டிசம்பர் மாதம் அந்தார்டிகாவுக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற பாக்ரைஸ் தீவில் செந்நிற கதிர்களுடைய தாக்கத்தினால் பிளாந்தன்கள் அழிவடைந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுது. இதனால் கடல்வாழ் பறவைகள், திமிங்கிலங்கள், பெங்குயின்கள் போன்றன அழிவடைஞ்சிருக்கின்றது. உணவு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் பெங்குயின் உணவை பெற 200 மைல் தொலை சென்றதாக கூறப்படுகின்றது. அடுத்து சமூக தாக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் ஓசோன் படை தேய்வால் மனிதனுடைய ஆரோக்கியத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் காணப்படுது. செந்நிறக்குகள் கதிர்கள் புவி மேற்பரப்பில் விழுகின்ற போது மனித உடலின் கலங்கள், சிறப்பாக தோல் கலங்கள் காணப்படுகின்ற டயோக்சினோஃபோலிக் அமிலம் அழிவடையுது. இதனால் சரீர கலங்கள் அழிவடைகின்றது. அத்துடன் மனித உடலின் எதிர்ப்பு சக்தியும் குறைவடையுது. கண் நோய் ஏற்படுது. குறிப்பாக ஆய்வுகளின் முடிவின்படி செந்நிற கதிர்களால் விழிவன் படலம் அழிவடையுது. மனிதனுடைய கண்களில் மிகவும் உணர்வுள்ள பகுதி கண். அந்த வகையில் இந்த கதிர்வீசலால் கண்ணில் பார்வை குறைபாடு, அதிக வலி, கண்ணீர் வடிதல் போன்றன ஏற்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பாதிப்பு விவசாயம் பாதிப்படையுது. புற ஊதா கதிர்கள் புவி மேற்பரப்பில் பரவுவதால் விவசாய நிலங்கள் பாதிப்படையுது. பூக்கள் தோன்ற தாமதமாகும். தாவரத்துக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் போகுது. இலைகளினுடைய வளர்ச்சி குன்றுகின்றது. இதனால் விவசாயமானது பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஓசோன் படை பற்றியும் ஓசோன் படை தேய்வு பற்றியும் இந்த தேய்வுக்கு என்னென்ன காரணம், அதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருந்தேன். நன்றி.